ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தருண்ஸ் ஜாப் வேர்ல்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப் வேகன்சியாக இருக்குன்ற அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். பிகாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்பேக்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்ட ஜாப் வேகன்சி தான். இவங்க வந்து எந்தெந்த இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாத்துலேயுமே ஐடி, சாஃப்ட்வேர், டெக்னாலஜி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸும் இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இதுவாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிறுவனத்தோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவராக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வரவராக இருந்தாலும் சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டைம் கிட்டான்டான்னு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நிறுவனத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்பேக்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் ஜாப். அண்ட் இங்கே வந்து என்ன ரோல்க்காக வந்து உங்களை வந்து ஹயர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசோசியேட் அப்படின்ற ரோல்க்காக தான் உங்களை வந்து ஹயர் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், பிசிஏ, எம்சிஏ இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றத டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இவங்க வந்து ஹயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். பெங்களூர் அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இந்த எலக்ட்ரானிக் சிட்டி, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் இதுவே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு பஞ்சம் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஏரியா, ஒரு லொக்கேஷன், ஒரு செம்மையான ஒரு ஆசமான லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறுவனம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. ஸோ ஏன்னா பெங்களூரு ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறைய கம்பெனிஸ் மோர் அண்ட் மோர் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துட்டேன் ஃப்யூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அங்கேயே கூட வேறு லெவலில் நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம், உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து உங்கள் நிறுவனத்தை பற்றி நான் அந்தளவுக்கு வந்து எனக்கு தெரியல, டீட்டெயில்ஸ் தெரியல, பட் ஆனால் ஓவர்வியூ மட்டும் பார்த்து. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து கவனித்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனியோட இதுக்கேற்ற மாதிரி இருக்கும், நாம்ஸ்க்கேற்ற மாதிரி இருக்கும். அண்ட் அப்ளை மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன். இதோட அப்ளை லிங்க் பார்த்திங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி விடுறேன், போய் செக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ணுற அதிக அளவுன்ட்டு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் தேவைப்படுறவங்க எல்லாருக்கிட்டையுமே இது வந்து போய் சேரும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் டீட்டெயில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதான் இந்த ஜென்பேக்ட் ஆஃப் கேம்பஸ்டோட டீட்டெயில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்ன வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற, நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து வேலைக்கு சென்றீங்கன்னா என்னென்ன வந்து வேலை பண்ணணும் அப்படின்றத வந்து இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், கியூஏ டெஸ்டிங், அனாலிசிஸ் ஆஃப் கியூஏ ரெக்யர்மெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் குவரி லாக், கேப்சர் அண்ட் பிளானிங், ஒர்க் க்ளோஸ்லி வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ், ரிப்போர்ட் டிஃபெக்ட்ஸ் இன் எ டைம்லி ஃபேஷன், ப்ரொவைட் டெஸ்ட் கேஸ் கவரேஜ். அதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் எது பண்ணணும் அண்ட் சஜஸ்ட், அதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதாவது பண்ண வேண்டியது இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம், தாராளமாக வந்து சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் டெஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் கேப்சர் அந்த பார்த்திங்கன்னா ஒரு கியூஏ ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ அதோட அனாலிசிஸ் வந்து நீங்கள் க்ளியராக வைக்கணும் அண்ட் அதோட பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ்லி இந்த ஒரு டீம்ஸ்க்குள்ளே வந்து ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிப்போர்ட் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இஷ்யூஸை வந்து கரெக்டாக சால்வ் பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கேஸ் கவரேஜ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் மெட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்ட் இன் ஆன்கோயிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் பண்ணணும். ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டுருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க தானே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அசிஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பில்ட் டெஸ்ட் கேசஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா டிஃபெக்டான ப்ராடக்ட் எடுத்து அதுக்கு என்னென்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும், அதை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். கைட்லைன்ஸ், பாலிசிஸ் அண்ட் டைரக்டிவ்ஸ், கம்பெனி கொடுத்துருக்க இந்த ஹேண்ட் புக் வந்து நீங்கள் வந்து டிபார்ட் மேனுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருக்க கூடுதல் ஏதாவது ஒரு டியூட்டிஸ் அசைன் பண்ணாங்களா அதை வந்து கரெக்டாக பண்ணணும், எனக்கு வந்து இந்த வேலை தானே இருக்குது நான் ஏன் அது போய் பண்ணணும் அப்படின்னு ஒதுங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஜாப் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் டெக்னாலஜி, குட் இன் டிபி கான்செப்ட்ஸ் அண்ட் எஸ்கியூஎல் குவரிஸ் அண்ட் ஜாயின்ஸ், குட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து கேட்குற ஒரு விஷயம். அண்ட் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் ஸ்கில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் டெக்னாலஜி, அதாவது பிடெக் அந்த மாதிரியான ஒரு இதை நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பிஇ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேட்டகரியில் தான் சேரும். ஸோ அதனால் தான் வந்து அந்த ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிபி கான்செப்ட் அண்ட் எஸ்கியூஎல் குவரிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இதுவெலாம் இல்லை, அது அதுவும் காமனாக நீங்கள் வந்து செகண்ட் இயர் ஊப்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வரும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இந்த டிபி எஸ்கியூஎல் அதெல்லாம். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் குட் என்ன ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் ஓகே தான்.
டாக்குமெண்ட்ஸ் டு பி கேரிட் ஃபார் ஜென்பேக் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காப்பி லேட்டஸ்ட் ரெசியூமோட ஒரு காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும், அண்ட் ஆதார் கார்டு ஒரிஜினல், ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 3, அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஐடி ப்ரூஃப் வந்து கையில் வச்சிருக்கணும், அண்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எசென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கையில் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அது காமனாக வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வந்து மறக்காமல் வந்து கரெக்டாக செக் பண்ணி எல்லாத்தையும் வந்து கையோடு கொண்டு போயிடுங்க, அண்ட் எதையும் வந்து தவற விடுறதையும் ஓகே. அண்ட் இப்போ இந்த உங்களுக்கு இந்த ஜாப் வேகன்சி வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ணதால போய் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் அல்லது ஃபோன் கால் வரப்படும், அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் ஆர் வென்யூ டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து எங்கே வரணும், ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு மெயில் மூலமாக அல்லது கால் மூலமாக வந்து அவங்க தெரிவிப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபர்தர் ப்ராசஸஸ் அண்ட் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்னென்ன இன்டர்வியூ போகிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம், அண்ட் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து அந்த அப்ளை பண்ணுற அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தாலும் இல்லை டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் இன்னொரு நல்ல ஜாப் ப்ரொஃபைலோடு உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பை பை.